வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லயே பார்த்துருப்பீங்க, இது ஃப்ரீயாக கிடைக்குமா இல்லை கிடைக்காதுன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. என்னோடய கெஸ்ட் பார்த்தீங்கன்னா 40% ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில இது வந்து நிறைய பேர் குழப்பம் அடைஞ்சு கிடைக்காது பண்டலில் தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது இல்லை, ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரப்போகிறேன். ப்ரூஃபோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 80 செக்ஷன் ஹீரோஸ் வச்சு ஒரு ஈவெண்ட் விட்றாங்க, கால் ஆஃப் டியூட்டி மொபைல் இல்லை கால் ஆஃப் டியூட்டி. அதில் வந்து கால் ஆஃப் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரான்ச்சைஸில் விட்றாங்க. ஒன்று வந்து கோல்டு வாரில், வார் ஜோனில், கால் ஆஃப் டியூட்டி மொபைல் விட்றாங்க. 3 பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீமு பேஸ் பண்ணி வந்து 3 ஈவெண்ட், அதனால் 3 பிளாட்ஃபார்மில் இந்த ஈவெண்ட்டை விட போகிறாங்க. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. இதான் இப்போ நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி சைட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா நியூஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி காட்டும். அதாவது இப்போ புதுசாக என்ன நியூஸ் வந்திருக்குன்னு காட்டும். இப்போ லேட்டஸ்ட்டாக அடுத்த நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஈவெண்ட் இதாங்க. இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரூஃபோட கால் ஆஃப் டியூட்டி மொபைலுக்கு இந்த ராம்போ பண்டில் ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இது மாதிரி கிளிக் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் விட்றாங்க. அது தாங்க இதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதில் எல்லாமே நிறையா சொல்லிகிட்டே வருவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வார் வார்சோன், கோல்டு வார் வார்சோன். நிறைய பேர் இதை படிச்சுட்டு கால் ஆஃப் டியூட்டி மொபைலுக்கும் இது அடிப்படையில் தான் பண்டிலாக விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் சைட், அதாவது இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை மேலோட்டமாக படிச்சுட்டு சில பேர் தான் சொல்கிறேன், கால் ஆஃப் டியூட்டி வார்சோனுக்கானதை வந்து தப்பாக புரிஞ்சுட்டு கால் ஆஃப் டியூட்டி மொபைலுக்கும் இப்படி தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஆனால் உண்மையில் இது கடைசியில் நீங்கள் வந்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாம் கால் ஆஃப் டியூட்டி வார்சோனுக்கும் கோல்டு வார்க்கும் தான். கடைசியில் இருக்கல கடைசிக்க வந்தீங்கன்னா மட்டும்தான் மொபைலுக்கு ராம்போ எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு புது மோடு வருது, கன் பிளேசிங் மோடு, 80 செக்ஷன் ஹீரோஸ்னு ஒரு புது மோடு வருது. இல்லை நீங்கள் அக்கிம்போ சாப்பர் எடுத்துக்கிட்டு என்னன்னா, நீங்கள் வந்து எம்சி கதான் இல்லைனா ராம்போ, இந்த ரெண்டில் யாராச்சும் ஒருத்தவங்களாக ஆவீங்க. நீங்கள் போய் அதில் வந்து நீங்கள் வந்து போய் அவங்கள போய் நீங்கள் அக்கிம்போ சாப்பர் வச்சு விளையாடணும். இதை கூட போன வாட்டி லீக்கில் வந்து கூட போட்டுருந்தோம், அக்கிம்போ சாப்பர் எடுத்துகிட்டு வர மாதிரி எல்லோரும் உடனே ஒரு ரூமரை கிளப்பிட்டாங்க, அக்கிம்போ எல்லா கண்ணுக்கும் வரப்போகுதுன்னு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மோடு தான் அது. இதில் வெறும் சாப்பர் தான் வித் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஹெல்த்தோட, அதுதான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது நாளைக்கு வருது, June 2 வரைக்கும் இருக்குது, கிட்டத்தட்ட 20 டேஸ் கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம், ஆஃப்டர் ஹேவிங் ஃபன் வித் திஸ் மோட் செக் அவுட் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் இன்கேம் ஸ்டோர், அதாவது ஸ்டோரை செக் பண்ண சொல்கிறாங்க. பிக்அப் போத் 80 செக்ஷன் பண்டில் அண்ட் ஹேவிங் ஹீரோ இன் மல்டிபிளேயர் அண்ட் மேட்டர், அதாவது பிக்அப் போத், அதாவது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து season 7, அதாவது ரேடியோ ஆக்டிவ் ஏஜென்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபாலோட் இருக்குல்ல, அதில் அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டின்னு, பெட்ரோல் கேன், அப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் கலெக்ட் பண்ணணும். இந்த மூணுத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம மேனோவர் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, அது எல்லாருக்கும் உங்களை ஞாபகம் இருக்கும். இந்த டின்னு, பெட்ரோல் கேனு, டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் எடுக்க நம்மளுக்கு ஒரு கேம் பிளே விளையாடுவோம். என்ன ஞாபகம் இருக்கா, மேன் விசஸ் கொலைத், அதாவது நம்ம கொலைத் வந்து ஒருத்தன் இருப்பான், நம்ம எல்லோரும் சுடுவோம், கடைசியாக கொலைத்தை முடிக்கிறவங்க வந்து கொலாய்த்தா மாதிரி திருப்பி எல்லோரையும் சொல்லுவாங்களே, அந்த ஈவெண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம சீரியஸாக 3 இது கலெக்ட் பண்ணி ஒரு நாள் ஒரு இது கொடுத்து நம்ம மேனா ஒரு ஃபாலோ அவுட் எடுப்போம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். season 7 விளையாண்டுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க நான் வந்து இமேஜ் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. மேபி அது மாதிரி கூட இது வரலாம், அது மாதிரி கூட இதில் வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம். நம்ம ரெட் டீம் மிஸ்ஸஸ் ப்ளூ டீம் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒன்று கலெக்ட் பண்ணிக்கலாம் ராம்போ பண்டில்னா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தியரி தாங்க. உண்மையிலே நாளைக்கு என்னடா, நாளைக்கு வந்து என்கிட்ட கேட்காதீங்க என்னடா இப்படி சொல்லிட்டு வரலன்னு மட்டும் கேட்டாதீங்க. சும்மா 40% தான், மேபி ஃப்ரீயாக வரலாம். ஃப்ரீயாக வந்தால் ஜாலி, எல்லாருமே ஃப்ரீ டு ப்ளே பேசணும், ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா வந்து முன்னாடி கொடுத்தெல்லாம் நான் படித்து பார்த்தேன், அதில் வந்து பண்டிலில் தான் கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்டும் முடிக்கணும், பண்டிலும் முடிக்கணும், அதான் ஃபஸ்ட் இமேஜஸ்லேயே நம்மளுக்கு லே அவுட்லேயே கொடுத்துருப்பானோ, பண்டில் அண்ட் மோர் தான் கொடுத்துருக்கோம். பண்டில் அதாவது இந்த ரெண்டு இது பண்டில் வரும். மேபி கால் ஆஃப் டியூட்டியில் மட்டும் ஃப்ரீயாக கூட விடலாம். ஏன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தீமு ஏதாச்சும் கொண்டு வரதா இருந்தால் ஒன்று கோல்டு வார்க்கு, வார் ஜோனுக்கு மாடர்ன் வார்ஃபேர் கொடுவாங்க. இந்த மூணுதும் எல்லாமே காசு கொடுத்து வாங்குவானோ. ஆனால் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் எல்லாருமே காசு கொடுத்து விளாட்ற பிளேயர் கிடையாது. புதுசாக மாடர்ன் வார்ஃபேர் தூக்கிட்டு கால் ஆஃப் டியூட்டியை சொருவி இருக்காங்கன்னா
கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதெல்லாம் பார்த்துட்டு பிளாக் கோப்ஸு, அப்புறம் வந்து அந்த கோல்டு வார், அப்புறம் வந்து வார் ஜோனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே அவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆஃப் டியூட்டி மொபைலை பற்றி இன்ஸ்டால் பண்ணல. மேபி அந்த ரேடியோஆக்டிவ் ஏஜென்ட்டில் அந்த ஈவெண்ட் மாதிரி வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன், சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் இந்த நியூஸ் தெரியட்டும், மேபி கிடச்சா ரொம்ப சந்தோஷம்பா. ஓகே, இது ஒரு நியூஸ், நிறைய பேர் ரூமர்லாம் கிளப்பிட்டாங்க, டைரெக்டாக நீங்களே போய் படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். சி யூ, பாய்.